ஒரு ஊர்ல சங்கர்ங்கற ஒருத்தர் இருந்தாரு. அவர் மீன் பிடிக்கிற தொழில் செய்துட்டு இருந்தாரு. தினமும் காலையிலேயே ஆறு இல்லைன்னா குளத்துக்கு போயிடுவாரு. அங்க போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன்களை சந்தையில வித்துட்டு போவாரு. அதுல அவருக்கு குறைஞ்ச வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை தன்னோட மனைவி கிட்ட கொடுப்பாரு. அத வச்சு அந்த குடும்பத்தை நல்லபடியா அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மீன் சந்தைக்கு போய் மீன் வித்துட்டு வரும்போது வழியில வந்த ஈஸ்வர் அவர்கிட்ட, நீங்க மீன் வியாபாரமா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா, குளத்துல இல்லனா ஏரியில மீன் பிடிச்சு அத சந்தையில தினமும் கொண்டு விப்பேன் அப்படின்னு சொன்னாரு சங்கர். ஓ சரி சரி, அதுல தினமும் உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஈஸ்வர் கேட்டாரு. அதுக்கு சங்கர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆத்துல குறைவா மீன் கிடைச்சதுன்னா 50 ரூபாய் சம்பாதிப்பேன். சில நாள்கள நிறைய மீன் கிடைக்கும், அப்படி நிறைய மீன்கள் கிடைச்சா 100 ரூபாய் கூட சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. வெறும் 50 ரூபாய் தானா, அத வச்சு எப்படி வாழ்க்கைய ஓட்டுறீங்க அப்படின்னு ஈஸ்வர் கேட்டாரு. என்ன பண்றது, அந்த வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கைய நடத்துறோம். இதுக்கு மேல சம்பாதிக்கணும்னா வேற வேலை தான் செய்யணும். ஆனா எனக்கு வேற வேலை எதுவும் தெரியாது அப்படின்னு சங்கர் சொன்னாரு. மீன் விவசாயம் பண்றீங்களா, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வர் சொன்னாரு. மீன் விவசாயமா, என்ன புதுசா சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சங்கர் சொன்னாரு. நான் பக்கத்து ஊர் டவுன்ல தான் கடை வச்சிருக்கேன், நாளைக்கு அங்க வாங்க விவரமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஈஸ்வர். மறுநாள் காலையில டவுன்ல இருந்த ஈஸ்வரோட கடைக்கு போனாரு சங்கர். வாங்க வாங்க, சங்கரை ஈஸ்வர் வரவேற்றாரு. நேத்து நீங்க மீன் விவசாயம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா எனக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாம போச்சு. அது என்ன மீன் விவசாயம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அத செஞ்சா நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சங்கர் கேட்டாரு. ஆமா, மீன் விவசாயம் செஞ்சா நிறைய சம்பாதிக்க முடியும். ஆமா, உங்களுக்கு ஏதாவது நிலம் இருக்கா அப்படின்னு ஈஸ்வர் கேட்டாரு. ஆ இருக்கு, எங்க அப்பா சம்பாதிச்சு வாங்கின நிலம் கொஞ்சம் கிடக்கு அப்படின்னு சொன்னாரு சங்கர். இப்போ நீங்க எப்படி சாதாரணமா ஏதாவது காய்கறி பயிர் விவசாயம் செய்யறீங்களோ அதே மாதிரி நீங்க மீன் விவசாயம் செய்ய முடியும். இந்த மீன் விவசாயத்தை உங்க நிலத்திலேயே செய்யலாம். எங்க கிட்ட மீன் விவசாயம் செய்யறதுக்கு மீன் விதைகள் இருக்கு. அந்த மீன் விதைகளை வாங்கிட்டு போய் உங்க நிலத்துல விதைச்சிங்கன்னா போதும், ஒரு வாரத்திலேயே மீன் வளர ஆரம்பிச்சிடும். நீங்க அதை அறுவடை பண்ணி எடுத்துட்டு போய் விக்கலாம். தினமும் 50-100 சம்பாதிச்சுட்டு இருந்த நீங்க இனிமே 5000-10000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வர் சொன்னாரு. என்னது, 5000-10000 சம்பாதிக்க முடியுமா, நம்பவே முடியலையே அப்படின்னு சங்கர் சொன்னாரு. முதல்ல நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா மீன் விவசாயம் பண்ணனா இது அத்தனையும் நிஜம்னு உங்களுக்கே புரியும். மீன் விவசாயம் பண்றதுக்கு மீன் விதைகள் வேணும், அந்த மீன் விதைகளை நான் கொடுக்கறேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் நான் சொல்ற மாதிரி விவசாயம் பண்ணுங்க. மீனை அறுவடை பண்ணி வித்த பணம் கிடைச்ச பிறகு நீங்க எனக்கு மீன் விதைக்கு பணம் தந்தா போதும் அப்படின்னு ஈஸ்வர் சொன்னாரு. சங்கருக்கு அவர் சொன்ன ஒவ்வொன்னும் புதுசா இருந்துச்சு. நான் எதுக்கும் என் மனைவி கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேனே அப்படின்னு சங்கர் சொன்னாரு. அட என்னங்க நீங்க, முதல்ல மீன் விதைய வாங்கிட்டு போங்க, அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கும் ஓகே தானே, அதனால முதல்ல நீங்க ஓகே சொல்லிட்டு மீன் விதைய வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஈஸ்வர் மீன் விதை பாக்கெட், மீன் விவசாயத்துக்கு போடுற உரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்ட சங்கர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. வீட்டுக்கு வந்தவரு மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அவர் மனைவி கொஞ்சம் விவரமான பெண். அவர் சொன்னதை கேட்ட அவங்க, என்னங்க சொல்றீங்க, மீன் விவசாயமா, கேட்கவே புதுசா இருக்கே, அதுவும் கெமிக்கல் உரம் எல்லாம் போடணும்னு சொல்றீங்க. பொதுவா ஆறு குளத்துல கடல் மீன் எல்லாம் அங்க கிடக்குற அழுக்குகளை தின்னுதான் உயிர் வாழும், அதுவும் அந்த ஆத்துலயும் குளத்துலயும் கடல்லையும் தொழிற்சாலை கழிவுகளையும் வேற பல கழிவுகளையும் கொட்டி மீன்களை கெமிக்கல்களை தின்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, கெமிக்கல் உரங்களை நேரடியாவே மீன்களுக்கு உரமா போட்டா அதை தின்னு வளர்ற மீனை தின்னா மக்களுக்கு எதுவும் ஆகாதுங்களா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டாங்க. அவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆனாலும் இப்போ ஆத்துல குளத்துல போய் நான் மீன் பிடிச்சிட்டு வந்து வித்தா வெறும் 50-100 தான் வருமானமா கிடைக்குது, அதை வச்சு குடும்பம் நடத்த நீ எவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா இந்த மீன் விவசாயம் பண்ணுனா
தினமும் 5000 10000 சம்பாதிக்கலாம்னு சொன்னாரு அந்த கடைக்காரரு அப்படின்னு சங்கர் சொன்னாரு. சரி, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு இது என்னமோ சரின்னு படல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவரு மீன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாரு. தனக்கு சொந்தமா இருந்த கொஞ்ச நிலத்துல மீன் விதைகளை தூவினாரு. அப்புறம் தினம் தினம் ஈஸ்வர் கொடுத்த கெமிக்கல் உரங்களையும் தூவினாரு. சில நாள்கள்ல மீன்கள் வளர ஆரம்பிச்சது. சின்னதும் பெருசுமா மீன்கள் ஒவ்வொன்றும் இருந்துச்சு. அவரால நம்பவே முடியல. மீன்கள் நல்லா பெருசானதும் அந்த மீன்களை எல்லாம் அறுவடை பண்ணி ஒரு வண்டியில ஏத்தினாரு. அந்த வண்டிய நகரத்து மீன் சந்தைக்கு கொண்டு போனாரு. சந்தையில அந்த மீன்களை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அந்த பணத்தோட வீட்டுக்கு வந்தவரு மனைவி கிட்ட அந்த பணத்தை காட்டினாரு. இங்க பாரு, எவ்வளவு பணம்! இது அத்தனையும் ஒரே ஒரு நாள் மீன் வித்ததுல கிடைச்ச பணம். இவ்வளவு பணத்தை என் வாழ்க்கையில இப்பதான் முத முறையா பாக்குறேன். இவ்வளவு பணத்தை பார்க்காமலேயே செத்து போயிடுவோமோன்னு நினைச்சேன். ஆனா மீன் விவசாயம் பண்ணதுனாலதான் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பணத்தை மனைவி கிட்ட கொடுத்தாரு. அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. சுந்தர் ஈஸ்வரோட கடைக்கு போனாரு. என்னென்ன மீன் விவசாயம் பண்ணினீங்களே, எப்படி வருமானம் எல்லாம் அப்படின்னு ஈஸ்வர் கேட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு. என் வாழ்க்கையில இப்பதான் முத முறையா இவ்வளவு அதிகமா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சங்கர் சொன்னாரு. சரிண்ண, அப்போ இனிமே மீன் விவசாயம் பண்றதுக்கு விதைகளும் கெமிக்கல் உரமும் நம்ம கிட்ட தான் வாங்கணும், சரியா? வேற யாராவது கடைக்காரங்க வந்து எங்க கிட்ட வாங்குங்கன்னு சொன்னா உடனே அவங்க கிட்ட போயிடக்கூடாது, சரியாண்ணே அப்படின்னு ஈஸ்வர் சொன்னாரு. அது எப்படின்ன, நீங்க எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு வேற யார்கிட்டயாச்சும் எப்படி வாங்குவேன்? எனக்கு இப்போ மீன் விதைகளும் உரமும் வேணும் அப்படின்னு சங்கர் சொன்னாரு. சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, வண்டியில போட்டு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு ஈஸ்வர் சொன்னாரு. மீன் விதைகளையும் உரத்தையும் ஆர்டர் பண்ணாரு சங்கர். அந்த மீன் விதைகளையும் உரத்தையும் சங்கரோட வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்டாரு ஈஸ்வர். சங்கர் மீன் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இதனால அவர்கிட்ட ஏராளமான பணம் சேர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சங்கரோட வீட்டுக்கு முன்னாள் அரசு அதிகாரி ஒருத்தர் வந்தாரு. வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. சங்கர் வெளியே வந்தாரு. யார் நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நீங்க மீன் விவசாயம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க, முதல்ல 6 குளத்துல மீன் பிடிச்சு சந்தையில வித்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா மீன் விவசாயம் தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. மீன் விவசாயம் செய்யறது சட்டப்படி குற்றம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதிகாரி. என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்டாரு சங்கர். ஆமா, உங்களுக்கு தெரியாதா, மீன் விவசாயம் பண்ணி கிடைக்கிற மீன்களை தின்றவங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருது. போன மாசம் மட்டும் 100க்கும் அதிகமானவங்க மருத்துவமனைகள்ல அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாருமே மீன் விவசாயம் பண்ணி கிடைக்கிற மீன்களை தொடர்ந்து சாப்பிட்டவங்க. மீன் விவசாயம் பண்ணி அறுவடை பண்றதுல கிடைக்கிற மீன்கள்ல முழுக்க முழுக்க கெமிக்கல் தான் இருக்கு. அந்த கெமிக்கல் மீன்களை தின்னா திங்கிறவங்களுக்கு உடல்நிலை என்னவாகும் அப்படின்னு அந்த அதிகாரி கேட்டாரு. ஐயோ, இப்படியெல்லாம் இருக்கா? ஐயோ, எனக்கு இது எதுவும் தெரியாது சார். நான் 6 ஏரியில மீன் பிடிச்சு வித்தா தினமும் 50-100 தான் வருமானம் கிடைக்கும். டவுன்ல இருக்கிற ஒரு கடைக்காரர் தான் மீன் விவசாயம் பண்ணா நிறைய சம்பாதிக்கலான்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டுதான் நான் இந்த மீன் விவசாயத்துல இறங்கினேன். இதுல கிடைக்கிற மீன்களை திங்கிறவங்க உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டே சங்கர் சொன்னாரு. உங்களுக்கு மீன் விதைகள் உரம் கொடுத்தது ஈஸ்வர் தானே? அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணி அவர் கடைக்கு சீல் வச்சிட்டோம். இப்போ உங்களை எச்சரிக்கை தான் வந்தேன். இனிமே நீங்க மீன் விவசாயம் பண்ணாலோ மீன் விவசாயம் பண்ணி கிடைக்கிற மீன்களை வித்தாலோ உங்களையும் கைது பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உங்க நிலத்துல மீன்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சங்கர் ஆமா அப்படின்னு சொன்னாரு. சரி, அந்த மீன்களை எல்லாம் அழிச்சிடுங்க. அதாவது அறுவடை பண்ணி எல்லா மீனையும் குழி தோண்டி மூடிடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அதிகாரி. சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன். இனிமே மீன் விவசாயத்தை பத்தி கனவுல கூட நினைக்க மாட்டேன் சார் அப்படின்னு சங்கர் சொன்னாரு. அந்த அதிகாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மனைவி கிட்ட வந்த சங்கர் அந்த அதிகாரி சொன்னதை எல்லாம் அவங்க கிட்ட சொன்னாரு. ஆமாங்க, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க ஆத்துல குளத்துல மீன் பிடிச்சு விக்கிறப்போ குறைஞ்ச வருமானம் கிடைச்சாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சுங்க.
ஆனா இப்போ மீன் விவசாயம் பண்ணி நிறைய சம்பாதிக்க முடிஞ்சாலும் நாம கொடுக்கிற மீன் மத்தவங்களோட உடல்நிலைய கெடுக்குதுன்னு தெரிஞ்சதும் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பல பேரோட உடல்நிலை கெடுறதுக்கு நாமளும் ஒரு காரணமாயிட்டோம்னு நினைக்கிறப்ப சங்கடமா இருக்கு அப்படினு சொல்லி ரொம்பவே சங்கடப்பட்டாங்க அவங்க. ஆமா நான் முதல்ல போய் அந்த விவசாய மீன்களை அழிச்சிடுறேன். செயற்கை முறையில கெமிக்கல்களால உருவாகிற மீன் விவசாயம் வேணாம். இயற்கையா ஆறு குளத்துல இருந்து கிடைக்கிற மீன்களை மட்டும்தான் இனிமே பிடிச்சு விப்பேன் அப்படினு சொல்லிட்டு அவர் தான் செஞ்சிட்டு இருந்த மீன் விவசாய மீன்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆறு குளங்கள்ல மறுபடியும் மீன் பிடிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாரு.